அவனை பார்த்து தம்பி திருமான்னு சொல்கிறார். யாருக்கு யாருங்க தம்பி? நீ தம்பின்னு கூப்பிட்டாலும் சரி, எப்படி கூப்பிட்டாலும் சரி, நீ ஒன்றும் தோழர் திருமாவளவன் அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஆள் கிடையாது கமலஹாசன். இவங்க துண்டிச்சிட்டுன்னு எதிர்கட்சி தலைவர்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையில் மனசில் துண்டிச்சீட்டாக நினைப்பது மக்களை. தைரியம் இருந்தா, உண்மையாகவே தைரியம் இருந்தா, திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட போகிற தேர்தல் அறிக்கையை நீங்கள் காப்பி அடித்து பாருங்களேன். பெரியாரை உள்வாங்கியவன் ஒருபோதும் ஒரு குழப்பவாதியாக பேச முடியாது. வணக்கம் மேடம். வணக்கம். திமுக வந்து 10 ஆண்டுகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் கட்சியினுடைய அறிக்கையை, கொள்கையை திருடிட்டாங்க அப்படின்னு கமலஹாசன் சொல்கிறாரு. இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையை பார்க்குறேன், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம், ஒரு மிக நீண்ட கால போராட்ட வரலாறு உள்ள இயக்கம். தனக்கென்று மிக தனித்த உறுதியான கொள்கை நிலைப்பாடுகள் உள்ள இயக்கம். அந்த கொள்கை நிலைப்பாடுகளில் அந்த இயக்கத்தினுடைய பயணத்தில் மேலே கீழே பயணங்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்கென்று தெளிவான பாதைகள் இருக்குது. பாதைகளை வகுத்து தருவதற்கும் பாதைகளை சுட்டி காட்டுவதற்கும் இன்னும் பல திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், மூத்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவர் எதற்காக வந்தார் அப்படின்னே இன்னும் தெளிவாக இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கமலஹாசன். அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். முதல்லையே பத்திரிகையாளர்கள் கமலஹாசனிடம் உங்கள் கட்சி கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் வெளியே சொன்னால் காப்பி அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அவரோட இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொது வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு வாசகமாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டால், ஒரு கொள்கையாளர், ஒரு கொள்கைவாதியினுடைய முதல் அடையாளம் என்னன்னா தன்னுடைய கொள்கையை எந்த நிலையிலும் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பது, சொல்லிக்கொண்டே இருப்பது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கொள்கை மிக பெரும்பான்மையோரால் எதிர்க்கப்படுகிறது என்கின்ற நிலையில் கூட எனது கருத்தை, எனது கொள்கையை நான் சொல்லி கொண்டிருப்பேன், தூக்கி பிடிப்பேன் என்று சொல்பவர்கள்தான் கொள்கையாளர்கள். அந்த கொள்கையாளர்களில் இருந்து தான் இயக்கங்கள், கட்சிகள் இதெல்லாம் உருவாகுது. ஆனால் இதெல்லாம் கமலஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அப்படி எதிர்பார்த்தா நம்ம சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். எனவே அவர் இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு வியப்புக்குரியது இல்லை. அவருக்கு வந்து பொது வாழ்க்கை என்பது அவருக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு அசைன்மெண்ட். அதற்கான காரணம் என்னங்கிறது அவருக்கும் அவரோடு இருக்கக்கூடிய அல்லது அவரை இப்போது தேடி போய் சேர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தான் நல்லா தெரியும். அதனால் அவருக்கு வந்து கொள்கை என்பது ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு திட்டம் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரில. இன்னொரு கோணத்தில் யோசித்து பார்த்தா, தனது கொள்கையை ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதாரணமாக ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே சமூகத்தினுடைய தீய சக்திகள் தான் இந்த வேலைகளை செய்வாங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ரகசிய திட்டமிடல்களை வைத்து கொண்டு வெளியில் வந்து வேறொன்று பேசுவார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய பின்னணி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அஜெண்டா என்னங்கிறது பரப்புரைக்கு வரவே வராது. அது வந்து உள்ளே அங்கே போகிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். நீ என்ன செய்யணும், நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்க அங்கே தான் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து இந்தியாங்கிறத இந்துக்களுடைய நாடாக மாற்றணும், வேறு மதத்துக்காரங்க இருக்கக்கூடாது, அவங்கள எப்படி அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுடைய அஜெண்டாவில் இருக்குது. ஆனால் அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் தன்னுடைய கொள்கை முழக்கமாக சொல்லாது. அதற்கு பதிலாக வேறு கவர்ச்சிகரமான திட்டங்கள், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 15,000 போடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான திட்டங்களை தான் அவங்க வந்து வெளியே சொல்லுவாங்க.
ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு என்ன அஜெண்டா அப்படிங்கிறது அவங்க ஆளுகின்ற போது தான் தெரியும். இப்போ உதாரணமாக இன்றைக்கி வந்து மோடி சொல்கிறார், தற்சார்புனா என்ன அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாதல் தான் தற்சார்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது இதை வந்து அவர் முதல்ல சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார் இதுதான் எங்களுடைய இலக்குன்னு. கமல்ஹாசன் வந்து அவங்களுடைய பி டீம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை வந்து இன்னொரு கோணத்துலேருந்தும் நான் பார்க்க விரும்புகிறேன். இப்போ உதாரணமாக பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய தத்துவார்த்த முகாம் அல்லது அவங்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் இயக்கம். அவங்க வந்து ஒருபோதும் தங்களுடைய கொள்கையை வந்து வெளிப்படையாக சொல்கிறதில்லை. அவங்களுடைய உண்மையான அஜெண்டா அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்படுகிறது. அவங்களுடைய ஆட்களுக்கு அவங்க ரகசிய சுற்றறிக்கைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் அனுப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் வெளி முகமாக வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் வந்து வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதை இந்து நாடாக்குவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா? நான் இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக பிற மதத்தை விரட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கட்சி இதில் சொல்கிறதில்ல. மேடையில் என்ன சொல்கிறாங்க, ஓ அக்கௌண்ட்டில் 15,000 போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெளியே பேசுகிறது ஒன்று, ஆனால் அவங்களுக்கு உள்ளார இருக்கிற அஜெண்டா அப்படிங்கிறது வேற ஒன்று. இப்போ கமல்ஹாசன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுடைய ஒரு இன்னொரு முகம் அல்லது நம்ம மக்கள் இன்னைக்கு மொழியில் சொல்கிற மாதிரி பி டீம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கமல்ஹாசன் வந்து கொள்கையை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் கொஞ்சம் மறந்து உண்மை பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னுடைய கட்சியின் அறிக்கை சிலரால் திருடப்பட்டு சிலர் கைக்கு துண்டு சீட்டாக போயிருக்கு அப்படின்னு கமல்ஹாசன் சொல்கிறாரு. ஸ்டாலினை கமல்ஹாசனாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், எல்லாருமே துண்டு சீட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அந்த சாம வேத தான தண்டம்ங்கிறது அவங்களுடைய வழிமுறைகளில் ஒன்று. அதில் முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு மரபு உண்டு, பாரம்பரியம் உண்டு. எதிர்கட்சியினராக இருந்தபோதும் கூட அண்ணாவுக்கு காமராஜர் காட்டிய மரியாதை, காமராஜருக்கு அண்ணா காட்டிய மரியாதை, கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த தனிப்பட்ட முறையிலான நட்பு, இது வந்து திராவிட இயக்க ஆட்சியாளர்கள் கட்சிக்காரர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருந்த ஒரு பண்பாடு. ஆனால் இவர்களுக்கு இவர்கள் காட்டுகிற வன்மம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முதலாவதாக மாற்று கட்சியினர் எதிர்கட்சியினரை இழிவுபடுத்தி அழிப்பது அப்படிங்கிற ஒரு போக்கு, அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது. இன்னொன்று, அவருக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய சாதி திமிர். நாம் வந்து யாரை வேண்டுமானாலும், இப்போ இன்றைக்கி நான் கேட்குறேன், நான் வந்து ஸ்டாலினை விடுங்க, நான் எடப்பாடி பழனிசாமிக்காகவே நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியை துண்டுச்சிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு கமல்ஹாசனுக்கு என்னங்க தகுதி இருக்குது? அரசியலில் நீங்கள் ஒரு நல்ல நடிகராக இருக்கலாம், நீங்கள் நல்ல படம் எடுத்திருக்கலாம், நீங்கள் தந்த திரைப்படங்களில் சில திரைப்படங்கள் நல்ல சினிமா கூட இருக்கலாம். நான் அதுக்கு வரல. இதுவரைக்கும் நீங்கள் சமூகத்துக்கு தந்திருக்கிற பங்களிப்பு அதில் தான் தந்திருக்கீங்க. அரசியல் தளத்தில் நீங்கள் ஜீரோவில் இருக்கீங்க. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் வர்றீங்கன்னு கூட வச்சுக்குவோம், ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த மற்ற தரப்பினரை பார்த்து எள்ளலாக பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதெல்லாம் விடுங்க, திருமாவளவனை பார்த்து தம்பி திருமான்னு சொல்கிறார். யாருக்கு யாருங்க தம்பி? தொடர் திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய கணம் என்ன? இப்போ அது கூட மன்னிக்கணும், அது கூட, அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ இவருக்கு துண்டுச்சிட்டு, ஆனால் அந்த தம்பி கூட ஏன் வந்துச்சு தெரியுங்களா? அந்த தம்பி, தொடர் திருமாவுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தம்பி ஏன் வருதுன்னா,
அவங்கள கலைக்கணுங்கிற கெட்ட நோக்கத்தோடு வருது. இல்லைன்னா இந்த தம்பி வராது, இன்னொரு துண்டிச்சுட்டு தான் வரும். இப்போ இனிமேல் அவர் உறுதியாக முடிவு எடுத்துட்டார், நீ தம்பின்னு கூப்பிட்டாலும் சரி எப்படி கூப்பிட்டாலும் சரி நீ ஒன்றும் தோழர் திருமாவளவனை அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஆள் கிடையாது கமலஹாசன் இல்லையா. அவர் அவருக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டத்தில் தொடங்குச்சு. அவரை பார்த்து நீ தம்பின்னு சொல்கிற, சரி உங்களுக்கு வயசு இருக்கலாம், வயசில் நீ மூத்தவங்களாக இருக்கலாம், ஆனால் அரசியல் என்பது வேறு, அது வயதை வைத்து தீர்மானிக்கப்படும் ஒன்று அல்ல. மிசால் அடி வாங்கினவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இல்லையா. அவர் அவருடைய வயதின் ஆரம்பமே அது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு புறங்கையில் தள்ளுற மாதிரி தள்ளிட்டு நாங்கள் ஏதோ புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்னா மக்கள் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களை பற்றி இவங்க துண்டிச்சிட்டுன்னு எதிர்கட்சி தலைவர்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையில் மனசில் துண்டிச்சீட்டாக நினைப்பது மக்களை. இந்த மக்களை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம். நம்மகிட்ட கலர் இருக்குது, நம்முடைய பளபளப்பு இருக்குது. இந்த மக்கள் எப்போவுமே இதுக்கு பின்னாடி வந்து பழகினவங்க, அதனால் நம்ம பின்னாடியும் வருவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது ஆக இவர்கள் துண்டிச்சீட்டாக நினைப்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினையோ அல்லது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையோ அல்ல, மாறாக மக்களை இவர்கள் துண்டிச்சீட்டாக நினைக்கிறார்கள். திமுகக்குள்ளேயும் ஒரு அறிவுசார் குழுமம் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த அறிக்கையெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு அறிவு வறட்சி இருக்க மாதிரியும் பிற கட்சிகளோட அறிக்கையை திருடுற மாதிரியும் ஒரு போக்கு ஒரு சித்திரம் உருவாக்கப்படுது. இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மலினமான உத்தி. உண்மையில் திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தேர்தல் அறிக்கையே தராமல் தேர்தலை சந்தித்த வரலாறு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்குது. அவங்க தேர்தல் அறிக்கையே தராமல் அவங்க வந்து தேர்தலை சந்திப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளே பாரம்பரியமான அறிக்கைகள், அதுவே ஒரு வால்யூமாக இன்றைக்கி ஒரு கொள்கை அறிக்கையாக வெளியிடலாம். அந்த அளவுக்கு வந்து கனமான அறிக்கைகள் எப்போதும் வந்து வெளியிடுவாங்க. இன்னும் அவங்க வெளியிடலை, அவங்க நாளைக்கு தான் வெளியிட போகிறாங்க. 11ஆம் தேதி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட இருக்கின்றன. அதனால் இவர் வந்து அதுக்குள்ளார வந்து அவங்க அறிவிக்கக்கூடிய சில திட்டங்கள் மக்கள் இப்போ வந்து அவங்க ஒரு வாக்கு அரசியலில் தேர்தலுக்கு பல இடங்களில் போகும்போது மக்களை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது அவர்கள் எது மக்கள் தேவைன்னு சில விஷயங்களை உடனடியாக உணர்கிறார்களோ அதை ஒரு வாக்குறுதி போல் அவங்க சொல்லலாம். ஆனால் அவையெல்லாம் முறையான தேர்தல் அறிக்கையாக ஆகாது ஒரு கட்சிக்கு. முதல்ல இந்த விவரங்கள் கமலஹாசனுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. அவர் கட்சியில் முதல்ல தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு போட்டிருக்கிறாரா? அவங்க அதை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட்டிருக்காங்களா? வெளியிட போகிறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, அதற்கு தனியான தலைவர்கள் குழுக்கள் இருக்கிறது, அதை முடிவு பண்ணி அவங்க அறிவிப்பாங்க. அந்த அறிக்கை வந்த பிறகு நான் கமலஹாசனுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் அறிக்கையை அவர் காப்பி அடிக்கிறது இருக்கட்டும், தைரியம் இருந்தால், உண்மையாகவே தைரியம் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிடப் போகிற தேர்தல் அறிக்கையை நீங்கள் காப்பி அடித்து பாருங்களேன். நீங்கள் காப்பி அடித்தா நான் சந்தோஷமாக ஏற்றுக்குருவேன். அது தெரியுமா உங்களுக்கு? தயாராக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட இருக்கின்ற தேர்தல் அறிக்கையை நீங்கள் காப்பி பண்ண முடியுமா? அவங்க யார், நீங்கள் யார்? நேர் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் கொள்கையை எப்படி அவங்க எடுத்துக்கிற முடியும்? அதனால் அவர் அப்படி சொல்லுவது என்பது ரொம்ப ஒரு, அதாவது அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அரசியல் மேடைகளுக்கு வந்த பிறகு அதில் என்ன, அந்த என்ன உரையாடலை முன்வைப்பது என்று தெரியாமல், இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்திகளுக்கு சவால் விடுக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த உத்தியை எடுத்து எதிர்க்கிறதுங்கிறதே தெரியலை. அதுக்கு அதனுடைய விளைவு தான் அவங்க ரஜினியை வச்சு விளையாடின விளையாட்டு. அதில் ரஜினி நல்ல மனிதர், நல்ல விவேகமான முடிவெடுத்து அவர் ஒரு அவர் வாழ்க்கையை பேராக அவர் காப்பாற்றிக்கிட்டார்.
அதனால் இப்போ இவர் ஒருத்தர் தான் வந்து அவங்களுக்கு வழி, இவரை வச்சு தான் அவங்க வந்து கேமை ஆடணுங்கிற முடிவில் இருக்கிறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு என்ன பேச வைக்கிறதுன்னு தெரியலை. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான பேச்சுகள். தன்னை ஒரு பெரியாரியவாதி அப்படின்னு சொல்லிக் கொள்கிற கமலஹாசன், கருப்பு சட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறவர், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஒரு வன்மத்தோடு பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து தன்னை பெரியாரியலாளர் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு அபத்தமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் என்றைக்குமே அவரை ஒரு பெரியாரியலாளராக நான் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டேன், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் நான் கருப்பு சட்டைக்காரன், எனக்கு கருப்பும் இருக்கிறது காவியம் இருக்கிறது அப்படின்லாம் அவர் பேசினாரே ஒழிய, இந்த தேர்தல் அரசியலுக்குள் நான் வந்துவிட்டேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்த பிறகு இன்று வரை அவர் ஒருமுறை கூட பெரியாருடைய பெயரையோ அல்லது நான் கருப்பு சட்டைக்காரன் என்றோ சொன்னதாக எனக்கு நினைவில்லை. ஏன்னு கேட்டால் அது தேர்தல் அரசியலுக்கு வந்தவுடனே இதை மிக கவனமாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் அவர் வந்து பெரியாரை தன்னுடைய பெரியாருடைய கொள்கைக்கு அவர் ஒருபோதும் அடையாளமாக முடியாது, அவரும் பெரியாரை தன்னுடைய அடையாளமாக வைத்து கொள்ள மாட்டார். அதெல்லாம் சும்மா நேரத்துக்கு பேசுகிற பேச்சு தான். பெரியாரிடம் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல சொல்லுங்கள். கடவுள் இல்லைங்கிற விஷயத்தை கூட உன்னால் உறுதியாக சொல்ல முடியாதே, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு தானே உன்னால் சொல்ல முடியும். இல்லை இருந்தால் நல்லது இப்படி தானே உன்னால் பேச முடியும். பெரியாருடைய உறுதியான தெளிவான தீர்மானகரமான வாசகங்களும் மொழியும் கமலஹாசனுக்கு ஏதாவது தொடர்பு உள்ளதா? பேச்சு பாணியை வச்சு நான் கேட்குறேன். முதல்ல மற்ற எல்லாத்தையும் விடுங்க. பெரியாரை உள்வாங்கியவன் ஒருபோதும் ஒரு குழப்பவாதியாக பேச முடியாது. பெரியாரின் முதல் அடையாளமே எந்த குழப்பத்துக்கும் இடம் தராமல் பேசுவது தான். அதுதான் பெரியார். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய வார்த்தைகளை யார் ஒருத்தரும் மிஸ்இன்டர்பிரட் பண்ணிடக்கூடாது, தவறாக திரித்து விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கக்கூடிய இருந்த தலைவர் பெரியார். அதனால் கமலஹாசன்லாம் பெரியாரை பற்றி பேசுகிறதெல்லாம் சரி, நம்ம வந்து சரி எங்கள் பெரியாரை பற்றி பேசாதேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிற உரிமை நமக்கு இல்லை. இல்லை, அதனால் நாம் அனுமதிக்கிறோம். மற்றபடி அவர் பெரியாரை பற்றி பேசுகிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவர் கலைஞரை பற்றி சக்கர நாற்காலின்னு குறிப்பிட்டதை சொன்னீங்க. வன்மம்ங்கிற வார்த்தையை நீங்கள் சரியாக உங்கள் கேள்வியில் பயன்படுத்துனீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கலைஞர் இருக்கும்போது இதே கமலஹாசன் எப்படியெல்லாம் வந்து அவங்கள நயந்து பேசியிருக்கிறாரு, அவருடைய புகழ் பாடியிருக்கிறாரு. ஏதோ வந்து அதாவது திரையுலகத்தில் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், அரசியல் உலகத்தில் கலைஞராக இருக்கட்டும், ஏதோ சிவாஜி கணேசனுக்கு நான் தான் வாரிசுன்னு இவரே சிவாஜி கணேசன் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அப்போ இருந்தபோது சொன்னாரா நான் இவர் தான் என்னோடய வாரிசுன்னு? அதாவது இந்த சமூகத்தினுடைய புகழ்பெற்ற மனிதர்களுக்கு கூட நான் தான் வாரிசுன்னு இவராக சொல்லிக்கிற அளவுக்கு அப்படி தான் அவர் பெரியாரையும் அப்படி சந்தடி சாக்கில் கொஞ்சம் தூக்கிக்க முடியுமான்னு பார்க்குறாரு. கலைஞரோடையும் அவ்வளவு ஒட்டி உறவாடி நான் உங்கள் அப்படி வந்து உங்களுடைய ரசிகன் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து நான் சக்கர நாற்காலியில் உட்காரும் முறை அரசியல் செய்ய மாட்டேன்னா நீ என்ன 25 வயசுலேயே வந்திருக்கீங்க? நீங்கள் வந்திருக்கிறதே 70 வயசு இல்லையா? இப்போவே வந்து அவர் முன்னாடி அவர் ஞானி கூட இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இந்த பொது வாழ்க்கையில் இருந்தாங்களே, ஏன் இவர் 70 வயசுக்கு உங்களை யார் வர சொன்னது? போய் ஓய்வு எடுக்கலாம்ல, இவ்வளவு நாள் இவ்வளவு ஆடி பாடி ஓடி எவ்வளவு களைச்சிருப்பீங்க நீங்கள், உங்களை யார் ஓய்வு எடுக்காமல் இங்கே வர சொன்னது? வந்துட்டு நான் சக்கர நாற்காலியில் உட்காரும் வரை நான் அரசியல் செய்ய மாட்டேன்னா சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து அந்த மனிதர் செய்த அரசியல் பற்றியெல்லாம் கமலஹாசனுடைய வைத்தறிச்சல் தான் நம்ம அதை சொல்லணும். வன்மம் அப்படிங்கிறது அந்த அவருடைய இனத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ன மாதிரியான பின்னடைவுகளை ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு வன்மம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கு.
நான் ஹிந்தி ஒழிக அப்படின்னு சொல்ல மாட்டேன், தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்வேன்னு கமலஹாசன் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் பேசிகிட்டு இருக்காரு. இது மையவாதம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மையம் அப்படிங்கிறது ஒரு மித்து, அப்படி ஒன்று கிடையாது. தராசினுடைய முள் வந்து ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சு தான் நிற்க முடியும். ரெண்டாவது, ஒரு பிரச்சனையின் போது ரெண்டு புறமும் விவாதித்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் வந்து தீர்வை நோக்கி இந்த மாதிரி பைத்தியக்காரர்களிடம் கருத்து கேட்க மாட்டார்கள். ஏன்னா கருத்துன்னு ஒன்று இருக்கிறவனால தான் தெளிவாக பேச முடியும். தமிழை வந்து நான் வாழ்கன்னு சொல்லுவேன், இந்தியை வந்து நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் வரலாறே தெரியலேன்னு அர்த்தம். அவருக்கு இந்தி ஏன் எதிர்க்கப்பட்டது? மூன்று கட்டமாக இந்தி எதிர்ப்பு போர் நடந்திருக்கு இல்லையா? அந்த போராட்டங்களில் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பல்வேறு தலைவர் பெரியாருடைய நிலைப்பாடு உட்பட மாறுதல்களுக்கு உட்பட்டிருக்கு. அப்போது ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தியை எதிர்ப்பதற்கு வேறு வேறு காரணங்கள் இருந்திருக்கின்றன. கல்வி சார்ந்து ஒரு காரணம், பிள்ளைகளோட படிப்பு, வேலை வாய்ப்பு, என்னுடைய மொழி உரிமை, என்னுடைய மாநில உரிமை, இப்படி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குது. இது எதுவுமே கமலஹாசன்கிட்ட வந்து கமலஹாசனுக்கு தெரியாது அல்லது தெரிந்தாலும் அவர் அதை விரும்ப மாட்டார். அதுதான் அங்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். அவர் இப்போ இந்தியை வந்து எதிர்க்க மாட்டோம்னு கமலஹாசன் சொல்கிறாரு. இந்தியை இப்போ நாங்கள் எல்லோரும் மட்டும் என்ன வடநாட்டில் போய் எதிர்த்துக்கிட்டா இருக்கிறோம்? இந்தியை எதிர்ப்பது என்றால் என்ன? நாங்கள் எதிர்ப்பது எங்கள் மீது சுமத்தப்படுகின்ற இந்திய ஆதிக்கத்தை. இந்தியை யாரும் எதிர்க்கலை. இந்தி ஒரு மொழி, அதை நான் ஏன் எதிர்க்கணும்? நான் இப்போ ரஷ்ய மொழி வந்து ஒரு மொழி, அதை நான் ஏன் எதிர்க்கணும்? ஜெர்மனிய மொழி அல்லது வேறு ஏதோ ஒரு ஒரிய மொழி, அதை நான் ஏன் எதிர்க்கணும்? ஏன் வீட்டுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் நான் பேசுகிறேன். என்னுடைய மாநிலத்துக்கு நீ வரும்போது தான் நான் பேசுகிறேன். உன் மாநிலத்தில் நீ இருக்கிறப்ப நான் அதை பற்றி கவலைப்படல. இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒரே மொழி அப்படிங்கிறது இந்தி தான் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வந்து உலக அரங்கத்தில் வைக்க விரும்புது. உண்மையில் அவங்க வைக்க விரும்புகிறது சமஸ்கிருதத்தை, ஆனால் இப்போதைக்கு சொல்கிறது வந்து அவங்க இந்தியை சொல்கிறாங்க. இப்படி வைக்க விரும்பும்போது நான் கமலஹாசனுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு வந்து இப்போ உள்ளே வந்து எல்லாரையும் தாஜா பண்ணுறதுக்கு வந்து ஒதுக்கீடுகளை தேர்தல் அறிவிப்பு மாதிரி அறிவிச்சுட்டு போகிற மாதிரி, நீ வந்து ஒருவேளை தமிழ் மொழியை தான் நான் இந்தியாவின் அடையாளமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொன்னால் அதையும் நான் எதிர்ப்பேன், நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னு கேட்டால், எங்களுக்கு யாரையும் ஆதிக்கம் பண்ணணுங்கிற தேவை கிடையாது, அவசியம் கிடையாது, நோக்கமும் கிடையாது. இந்தியாவுக்கு எந்த ஒரு மொழியும் அடையாளமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது இயற்கையான ஒரு ஒற்றை தேசம் அல்ல. இந்த விஷயமெல்லாம் வந்து பேசுனா கமலஹாசன் தாங்குவாரா? அவரால் முதல்ல ஒரு மேடையில் இது பற்றி யாருடனாவது விவாதிக்க முடியுமா? ஒரு மேடையில் ஒருத்தவங்க வந்து இடஒதுக்கீடு பற்றி என்ன நினைக்கிறீங்க, இப்போ வந்து உள்ஒதுக்கீடு அறிவிச்சிருக்கிறாங்க, அது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், பழக்கருப்பையா மூத்தவர் அப்படிங்கிறார் அவர். ஏயா, இடஒதுக்கீடு பற்றி கருத்து சொன்னால் பழக்கருப்பையா மூத்தவர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு கருத்து இருக்கணும் இல்லை? இவ்வளவு தான் இவர்களுடைய நிலைப்பாடு. அதனால் வந்து இதை பற்றி கேள்வி கேட்டாலே, பல்வேறு அடிப்படையான ஒடுக்க மக்களுடைய விஷயங்களை கேட்டாலே இவங்களால் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி.